வணக்கம். நான் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பு சங்க தலைவர் ஆர்கே அன்புச்சந்தன் பேசுகிறேன். நான் சொல்கிறது கொஞ்சம் தயவு செய்து தயாரிப்பாளரும் சரி அந்த டெக்னீஷியன் எல்லாருமே அந்த பெப்சியோடைய உறுப்பினர்கள் சம்மானம் எல்லாருமே இதை கேட்டுங்க. தயவு செய்து தமிழ்நாடு திரைப்பட சிறு முதல் தயாரிப்பு சங்கம் எந்த ஒரு சங்கத்தோடையும் ஒப்பந்தம் இதுவரைக்கும் போடவில்லை. இது தமிழ்நாடு சிறு முதல் தயாரிப்பு சங்கம். அதனால் தயவு செய்து எக்கா தொண்டும் எங்கள் யூனியனை போய் எங்கள் யூனியன் சொல்லிவிட்டு எங்கள் தயாரிப்பில் படம் எடுக்கிறதையோ இல்லை எடுக்கக்கூடாது எங்கள் யூனியன் வைக்கணும் அந்த யூனியனில் எந்த சொல்லி எந்த ஒரு இதுலேயும் அங்கீகாரம் கொடுக்கல. கவர்மெண்ட்டோ மத்திய அரசோ மாநில அரசோ லேபர் யூனியன்லேயும் அதேமாரி சொல்லியிருக்காங்க. அதனால் இது ஜனநாயக எக்கா தொண்டும் தேவையில்லாமல் போய் அந்த சூட்டியில் வந்து இந்த ஆள் தான் வைக்கணும் அந்த ஆள் தான் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பார்க்கிங் பண்ணிங்கன்னா தயவு செய்து நாங்கள் போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதேமாரி லேபர் யூனியனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதை மீறி நீங்கள் எதாவது செயல்பட்டீங்கன்னா நான் ஜெயிலுக்கு போகும் தயாராக இருக்கேன். காரணம் என்னென்னா தயாரிப்பாளர் யாருமே இல்லை, எல்லாருமே வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. 100 பேரில் 10 பேர் மட்டுமே நல்லா இருக்கேன். அது உங்களுக்கே தெரியும், இருக்கிற மக்கள் செல்வாக்குள்ள நடிகர்கள் மட்டுமே நல்லா இருக்காங்க. பாக்கி அத்தியாவசியமாக யாருமே பெரிய லெவலில் எந்த ஒரு தயாரிப்பாளரும் இல்லை. அதனால் தேவையில்லாமல் அவங்க ஏதோ இருக்கிற காசை வச்சு ஒரு 20 லட்சமோ 10 லட்சமோ படம் எடுக்கிறவங்க போய் தேவையில்லாமல் அதை வை இதை சொல்லி ரொம்ப வளர்க்குறீங்க. ஆனால் எந்த யூனியன் தலைவருமே போய் அதை பண்ணுங்க இதை பண்ண சொல்லல. நீங்களாக போய் 2 பேர் சேர்ந்துட்டு ஒம்பாளத்து குட்டி படைச்சி ஞாயிற்று வைக்கணும் வச்சுருங்க. தயவு செய்து கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்கிற மாதிரி இருந்தால் வேலை செய்யுங்க. இல்லை உங்கள் சம்பளம் கட்டிலையே அழகாக ஒதுங்க. தேவையில்லாமல் போய் இந்த ஷூட்டிங் நாட்டில் போய் ஃபாட்டில் போய் ஒம்பாளத்தீங்கன்னா எங்களுக்கும் வழக்கு தெரியும், எங்களுக்கும் சண்டை போட தெரியும், எங்களுக்கும் கோர்ட்டு கேஸ் பார்க்க தெரியும். அதனால் மீண்டும் ஒரு பிரச்சனை, நாங்கள் ஜெயிலுக்கு போகும் தயாராக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தயார்பாடு தான் மெயின் முக்கியம். அதேமாரி உங்களோட சம்பளத்தை கொடுக்கல, உங்களோட இதை பண்ணல, அதுக்கும் இந்த சங்கம் கரெக்டாக வாங்கி கொடுக்கும். ஆனால் நீங்கள் இவ்வளோதான் சம்பளம் பார்க்க போனால் இந்த சங்கம் கொடுக்காது. எந்த தயார்பாளரையும் நாங்கள் இழக்க விரும்பலை. தயார்பாளர்களுக்கு தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். அதனால் தயவு செய்து கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்யிருந்தால் மட்டும் வேலை செய்யுங்க. ஆனால் யூனியன் சொல்லி தேவையில்லாமல் குட்டி குழச்சி நாயத்தில் வச்ச மாரி அவர் சொன்னார் இவர் சொன்னார் சொல்லி ரொம்ப வளர்த்தீங்கன்னா இனி நடக்காது. ஏன்னா இது ஜனநாயக நாடு, இது யாருக்கு வச்சுனாலும் உரிமையாக வேலை உண்டு. இன்றைக்கி எப்படி பேச்சு சுதந்திரம் எல்லாருக்கும் உண்டு, அதுமாரி தான் எல்லா இதுலேயும் உண்டு. பிடிச்சா வேலை செய்யுங்க, பிடிக்கலன்னா போயிருங்க. தேவையில்லாமல் போய் ஒவ்வொரு தயாரிப்பாளையும் ரொம்ப வளர்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. நாங்களும் உங்களை எப்போ நீங்கள் இறங்கி சீனில் வரீங்களோ நாங்களும் வருவோம், நாங்களும் எல்லாத்தையும் சந்திக்க தயாராக இருக்கோம். தயவு செய்து நான் வந்து கோபமாக சொல்லலை, உங்களுக்கு இதை வந்து ஒரு எடுத்து சொல்கிறேன். ஏன்னா தயாரிப்பாளர் கிடையாது, அந்த 10 நடிகருடைய யூனிட் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களே நடிகராக இருக்காங்க, அவங்களே இருக்காங்க, வேறு யாருக்கும் இல்லை. தயவு செய்து எக்காரத்தோடு தயாரிப்பாளருடைய படத்தை போய் நிறுத்துறது போகிறது வரதை இதோடு விட்டுருங்க. ஏன்னா எந்த தலைவரும் போய் இவ்வளோ வாங்கிக்க வேலை